திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டுகளை தயாரிக்கும் வேலைக்கு கூறப்பட்டுள்ள சாதி ரீதியிலான தகுதி கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். லட்டு என்றதும் நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது நெய்மணம் கமழும் திருப்பதி லட்டு தான். ஏழுமலையானை தரிசிப்பதற்காக திருப்பதி செல்லும் பக்தர்கள் அங்கு கொடுக்கப்படும் லட்டை வாங்காமல் வீடு திரும்புவதில்லை. பசுனை, முந்திரி, ஏலக்காய், கற்கண்டு என பல பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் சுவை மிகுந்த லட்டுக்கு நாடு முழுவதுமே கிராக்கி அதிகம். திருப்பதியில் பொட்டு என்ற மடப்பள்ளியில் நாள் ஒன்றுக்கு 1.5 லட்சம் லட்டுகளை தயாரித்து பக்தர்களுக்கு விநியோகிக்கிறது தேவஸ்தான நிர்வாகம். இந்த லட்டுகளை தயாரிக்கும் பணியில் 200 ஒப்பந்த தொழிலாளர்களையும் பல்வேறு இயந்திரங்களையும் பயன்படுத்தி வருகிறது திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம். இந்த நிலையில் லட்டு தயாரிப்புக்கு ஒப்பந்த ஊழியர்களை வழங்கும் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீனிவாசா மேன்பவர் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பால் தற்போது வெடித்துள்ளது சர்ச்சை. திருப்பதியில் லட்டு தயாரிக்க மாதம் 21,000 ரூபாய் சம்பளத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை தேர்வு செய்வதாக அறிவித்துள்ளது அந்த நிறுவனம். அதில் பிரசாதம் தயாரிப்பதில் முன்னனுபவம் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி சாதி அடிப்படையில் கூறியுள்ள தகுதிதான் சர்ச்சைக்கு முக்கிய காரணம். அதாவது வைஷ்ணவர்கள் மட்டுமே லட்டு தயாரிக்கும் பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது அந்த நிறுவனம். மேலும் வைஷ்ணவத்தில் பஞ்சாரத்திரம், வைகானசம் ஆகிய இரு ஆகமங்கள் இருக்கும் நிலையில் வைகாசனத்தை பின்பற்றுவோர் மட்டுமே எந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறியிருப்பது கூடுதல் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. குறிப்பிட்ட ஆகமத்தை பின்பற்றுவோர் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்புக்கு வைஷ்ணவத்தை பின்பற்றுவோரே கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பிட்ட சாதியினர்தான் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று எந்த ஆகமத்திலும் இல்லை என்று விளக்கியுள்ளார் ஆன்மீக சொற்பொழிவாளரான சத்தியவேல் முருகனார். ஆகமங்களை முழுமையாக சைவ ஆகமங்களும் சரி வைணவ ஆகமங்களும் சரி முழுமையாக படுத்து, வைணவ ஆகமனு மொத்தம் ரெண்டு தான் இருக்குது, ஒன்று வைகானசம், இன்னொன்று வந்து பாஞ்சராத்திரம், அதையும் முழுமையாக படித்தோம். அவற்றையெல்லாம் இந்த மாதிரி இது இந்த குறிப்பிட்ட சாதி தான் என்று எதற்கும் சொல்ல. திருப்பதி கோயிலில் சாதிய பாகுபாடு காட்டப்படுவது சரியில்லை என பல தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.